மணிவிநாச்சு அஞ்சாச்சு கண்டிப்பா வந்துருமா? அதோ வந்தாச்சு. வெட்டுங்க, நீங்க எதுக்க வர்றானுங்க? தினமும் எல்லாரும் என் கூட ஓடி வரீங்க. உன் கூட ஓடி வந்தா தான் எங்களுக்கு கிளிகிழப்பா இருக்கு. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளையில இருந்து உங்கள ஒருத்தர் தான் என் கூட ஓடி வரணும். நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நாளையில இருந்து எனக்கு கம்பெனி. சொல்லு பிரபா, என்ன பந்தயம்? சொல்றேன், ஓட்ட பந்தயம். அதோ அந்த பில்டிங் இருக்கு, அது வரைக்கும் எல்லாரும் ஓடுறோம். யார் என்னோட ஃபர்ஸ்ட் ஓடி வராங்களோ அவங்க தான் நாளையில இருந்து எனக்கு ஜாகிங் பார்ட்னர். ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. வாங்க நில்லுங்க, வாங்க வாங்க. ரெடி, 1 2 3 கோ. ஜாக்கி, கம் ஆன் குயிக். ஒரு மணி நேரம் செக் பண்றாங்க. ரொம்ப ஜாஸ்தி. ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமா? ஒரே தாண்டிமா?
ரொம்ப கெஞ்சினர் பாவமா இருக்கு. ஒரு கரண்டி குடுமா காரத்தை இவனை ஜாஸ்தியா போட்டுட்டு சப்போர்ட் வேற பண்றியா? உனக்கும் இன்னைக்கு கோழி குழம்பு. வணக்கம் சார். படிப்பிருக்கேன் சார், 3 மாசம் தண்டனை. பயப்படாத, நான் அடிக்க மாட்டேன். உன் பேர் என்ன? பட்டோடு செல்வம். செல்வம், நீ எப்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே உன் மனசாட்சியை கொண்டுட்டேன். அதுக்கு தண்டனையாக இப்ப நீ ஜெயிலுக்கு வந்திருக்க. நடந்ததை மறந்துடு. நீ ஜெயில இருந்து திரும்பி போகும்போது புது மனுஷனா போகணும். நல்லவனோட பழகு, நல்லவனா வாழ். சார், சார், சி பிளாக்ல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. வெளியில் அடிச்சுக்கிறதுனால உள்ள வந்தீங்க, இங்க வந்து ஏன் அடிச்சுக்கிறீங்க? நாராயணன் சார், இந்த நாய்களை புடிச்சு தனித்தனி செல்ல போடுங்க. யூஸ்லெஸ். ஏன்? நான் தான் இந்த ஜெயிலுக்கு வாடன். நான் ஒண்ணும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்ச வச்சு, கேப் மாறி, அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும் சார்? இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம் இவர் ரிலீஸ் ஆன உள்ள எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் இனி உள்ள இருந்தா என்னடா, வெளியிருந்தா என்னடா? இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங், கட்டிங், மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்க வர்றவன் AK-47 வருவான்? எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையினுங்க. வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1900. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நீ பேஸ் தெரியுது? நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணா புருஷாங்க. ஏய், பசும புரட்சி பண்ணா தமிழகத்துல அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன படி பசுமை பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய, பச்சையா இருக்கிறதா பசுமையாடா? அதாண்டா நாட்டையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனது. ஏய், நீ என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்ப்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்தை ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரிய படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க, இந்த குடிய ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இத தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேப்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேப்பான். என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரிங்க, எம்ஜிஆர் பட்டானுக்கு உயிர், அதான் நீ மறந்து போயிட்டேன். கியூ லாப் இருக்கா? கியூ லாப் வேணும். இப்படி டிசிஷன் கேட்டா எப்படிங்க? இருக்கா இல்லையா? இருக்குங்க. அது எப்படிங்க, இந்த பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, இங்க போய் டூல ரொம்ப தரமாச்சுங்க. இப்ப தரப்படுறீங்களா இல்லையா? தரங்க. படிப்படியா போய் கடைசியில டூல முடிஞ்சதுங்க. அழகு, அந்த சுகமே தனிங்க. ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங். வாங்கம்மா. எப்போ நீங்க புதுசு புதுசா தலையில ஆள் போட்டு போயிடுற மரியாதை இல்லாம பேசுறாரு. ஓனர் மட்டும் இல்லைங்களா? என்கிட்ட வந்து டூல இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணா, இவங்க நம்ம ஓனர் இல்லண்ணே, கஸ்டமர். மேடம், இவரும் நம்ம கஸ்டமர் தான். அம்மா, நீங்க கேட்ட இதே கேசட்டை தான் அவரும் கேட்டாரு. நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்ற. இன்னொரு கொண்டு வா. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி, அப்ப இதே கொடு. அது எப்படி கொடுத்துருவ? இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தான் ரெகுலர் கஸ்டமர். என்கிட்ட கொடு. நான் தான் முதல்ல வந்த. ஐயோ, இந்த கேசட்டை நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் என்ன பதம் பார்த்துட்டு கதை சொல்லட்டுமா? இந்த கேசட் நான் தான் எடுத்துட்டு போவேன். முடியாது.
என்கிட்ட குடியா? இத பார், அது அங்க கொடுத்த ஓட ஓடு போடுவ. இத பாரு, இந்த காசு எனக்குதான். இல்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால நடுவுல வந்து அள்ளிட்டு போயிட்டான். பிரச்சனை வச்சு தலைவர் கிஃப்ட் கொடுக்க வாங்கிக்கமா. உன்னோட பிறந்த நாளுக்கு எங்களது அன்பு பரிசு. இது நீ எங்க எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டணும். ஆத்திரப்படாத பிரபா, உன் பிறந்த நாளுக்கும் கண்டிப்பா இதே பரிசு கொடுக்கறோம். என்னடா சொல்ல, இதென்ன கிளாஸ் ரூம்ல இருந்தே உங்க வீடு நினைச்சேன். மேடம், அதை கேள்வி இந்த இருமைகளை கேளுங்க. ஒரு நிமிஷம் விடுவாமா? எதுக்கு பிரதிப்பா அடிச்ச? கிளாஸ்ல சசிக்கிட்டு அநாகரிகமா நடந்துகிட்டான். பிரபா, அரசியல்வாதிகளை பகச்சுக்க நான் விரும்பலமா? நீ கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் வச்சு அவன் மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியும். அப்படி நான் ஆக்ஷன் எடுத்தா பிரதிப்போட அண்ணன் மந்திரி சிவலிங்கம் என்ன ஆக்ஷன் எடுப்பாரு? நான் புள்ளக்குட்டிக்காரம்மா. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். இருப்பா, எனக்கு மூடு சரியில்லை. அது கிடக்குற கழுத தண்ணி தெளிச்சு விட்டு சீக்கிரம் ரசம் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். நான் வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டு தூங்கு. பாப்பா, யாக்கி, how dare you follow me, பாப்பா? ஐயோ, என்னடா இது? பாப்பா, என்னடாச்சு உனக்கு? என்னாச்சு? சரி பேசுவாண்டா, சாப்பிடலாம்ல, வாட போலாம். ப்ளீஸ் அப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடாச்சு உனக்கு? அப்பா, என்னங்க நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? பாப்பா வரல? சாப்பிட வரல? எனக்கும் சாப்பாடு வேண்டாம். மூடு சரியில்லையா? இன்னும் ஆளாளுக்கு இப்படி மூஞ்ச தைக்க வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? ரெடி. அப்பா, கொஞ்ச நேரத்துல அப்பா என் பொண்ணு சேர்ந்து எனக்கு கதிகளையும் வச்சுட்டீங்களே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சாப்பிடுங்க கண்ணே. இனிமே இந்த மாதிரிலாம் கோச்சிக்காதடா. சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல கொஞ்சம் சங்கடம் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியல. அப்பா மேல எதுவும் கோவம் இல்லையடா? இல்லப்பா, இன்னைக்கு காலேஜ்ல மந்திரியோட தம்பி உங்ககிட்ட தகராறு பண்ணிருப்பா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப.
அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம உனக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இதுதான நடந்தது? ஆமா. ஆனா இன்னைக்கு அவன் என்ன அடிக்க வந்தா? ஆனா நானே அவன் அடிச்சுட்டேன். பிரபா, தப்பு பண்ணவனுக்கு உங்க காலேஜ்ல தண்டனை கொடுக்கல, அதனால நீ கொடுத்துட்ட. ஆனா அடிபட்டவன் சும்மா இருக்க மாட்டான். அப்பவும் நீ கவலைப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நீ ஜெயில ஜெகநாதனுடைய பொண்ணு இல்ல, பையன். ஓகே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்க சாப்பிடலா. ஏன்னு அழுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். ஒரு குரங்கு மாதிரி. என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மாரிலையும் போட்டுக்கிட்டு போடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம மாளுக பாசம்ட்டானுங்க. இவனுக்குதான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லம்மா, உன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவரை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும் நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும் நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேர்ந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளைய வர்றவரு அப்படியே வருவாரு. இப்ப எல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ண கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது, அதுக்கப்புறம் அவன் பழகினதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியாவில் கேட்கணுமா? ஆமாம்மா. நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது, இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது, வேலை மாத்திரையை சாப்பிடறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்தில் மாப்பிள்ளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். அம்மா தாயே, எனக்கு ஹாஃப் அன் அவர் கராத்தே கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் போலனா எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் வரல. பிரபா, நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம். வாமா. எப்ப வந்த? அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரமா ரெண்டு பேரும் இதே இடத்துல நின்று இருக்கீங்க? ஐயோ பாவம். சாரதம்மா சாரதம்மா. என்ன பிரபா என்ன பிரபா? ஒரு சின்ன ரிஹர்சல். புரியலையே. இப்போ நீதான் எங்க அப்பா. சரி, இல்ல அப்பா மாதிரி நடிக்கணும். அப்பா அப்பா. ஐயோ, அப்பா மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? இப்ப கேளுப்புகள். அப்பா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போக போறேன். போயிட்டு வாய. ஐயோ, நீ அப்பா. ஓகே ஓகே. ஒரே ஒரு நாள் மட்டும் போ. உங்க அப்பா வந்த உடனே கேட்டுக்கிட்டு போய் மைதான பெரிய பிள்ளைய போச்சு. இந்த பொண்ணு கூட வர வர. ஐயோ 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 ஐயோ. சரி சரி, இப்ப ஒழுங்கா சொல்றேன் பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா? சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. கராத்தே கிளாஸ் ஸ்விமிங் கிளாஸ் கட்ட அதெல்லாம் நாளைக்கு போறேன்ப்பா. போட்டுக்கு சசியோட போ. ரெண்டு பேர் டிக்கெட் ஒண்ணா கிழிச்சாச்சு. போங்க. என் டிக்கெட்டு அங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விழா ஒரு வித்தியாசமானது. இதில் ஒருவர் பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம். இதில் பாடுபவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார். இதோ
இப்போது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதின் பாடகர். கிட்டத்துக்கிட்ட பிடிக்கிறாங்க, உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓ வசத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு, உள்ள வெளியே சுண்ணாம்படிக்கு என்ன கேட்கிற? பணம் தான். என்ன அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. சும்மா அடிக்கிறீங்க? இல்ல சார், ஒரு 500 கொடுங்க. என்னது 500? 500ரா? அடே அப்பா, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? ஏன் தங்கமான தங்கச்சி. ஓ ஏமா, 500 ரூபா கூலியாமா? லேடி சீட் என்ன பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார், இது ஒண்ணு வெத்தலைக்கு பின்னாடி தடவை சுண்ணாம்புல சார், ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு அடிச்ச பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம உள்ளா. நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன் சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க, அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யாருமே சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் ஜெயிலுக்கு வருவேன். சவால் விடாத, விதி ஒன்ன விடாது, வீணா ஒரு வாடனை பகைச்சுக்காத. இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க. உங்களை மாதிரி வாடன் போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 ரூபாய்ட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுனா சாரா கடையில, இங்க அடிக்கிறதுன்னா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை தரப்போறேன். First you see this photograph. இவனுங்க மூணு பேரு சிட்டியில ரவுடீசத்தால ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏரியாவுக்கு திடீர்னு வருவானுங்க. இவங்க மூணு பேரு சமூக விரோதிகள் என்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அந்த மூவருக்கும் சில அரசியல் பெரும்புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வருகிறது. 1, 2, 3, 4, 5, 6 இதுக்கு மேல கம்பியிலேயே. என்னடா சுண்ணாம்பு,
நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே, இப்ப எப்படி வந்த? சார், நான் நிரபராதி சார். ஆயிரம் குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுற. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீ. இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சிட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்க உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிவா? நான் போய் விளக்கி விட்டேன். ஏண்டா விளக்கி விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவன் அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் இருக்கா. பெரிய கேபி சுந்தராம்பா, வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன என்ன, சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா? சரியா, ஆயுதம் அதான். என்ன இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோபத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயில் உள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. ஏய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது, அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்ப ஒன்னு, நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? ஒன்னு அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிற பத்தி கூட கவலைப்படலாம் சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த நொல்லுதானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல நாலு கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு பத்து பத்து கொலை பண்ணுவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார், சார், எனக்கு தெரியாம இனிப்புக்காரெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, சொல்லுங்க. சாரதாமா, உனக்கு தெரியாம இந்த வீட்டுல யாரும் எதுவும் சாப்பிட முடியாது, உண்மை சொல்லு. அதுக்கண்ணா, அப்பா பத்திமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா? தெரியுமா கேட்பாங்க, பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும். நான் தான் அப்பப்ப நான் இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லது இல்லைன்னு தெரியாது. பிரபா, சாரதா மேல எந்த தப்பும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசல, எதையும் கேட்கல. அவர் கேட்டாரு, நீ ஏன் கொடுத்த? எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்லம்மா. நான் ஷட் அப், சும்மா மழுப்பாத. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரி தான். ஐயா, என்னங்க அந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? அது இப்ப என்ன சொல்லிடுச்சு உங்களுக்கு? ஏதாச்சும் ஒண்ணு அந்த புள்ளையால தாங்கிக்க முடியுமா? என்ன கூலக்காரன் சொன்ன என்ன? இப்போ தப்பு பண்ண கேட்டு வாங்கினேன். பாருங்க, என் கண்ணு முன்னால பாப்பாவை இப்படி எல்லாம் அழ வச்சீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உறவுக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. சாரதாமாவை பொறுத்த வரைக்கும் என்னை கவனிச்சுக்கிற காடி சாரதாமா. ஒரு கொலை பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்கு கைதியா வந்தாங்க. அவங்க யார கொலை பண்ணாங்க தெரியுமா? வரதட்சணை கொடுமையினால் அவங்க தங்கச்சியை சாகடிச்ச ஒரு சமூக விரோதியே சாரதாமா.
14 வருஷம் தண்டனைக்கு அப்புறம் இந்த ஜெயில விட்டு போக வேண்டியவங்க கை குழந்தையா இருந்த உன்னை வளர்க்கறதுக்காகவே இந்த வீட்டுல வேலைக்காரியா சேர்ந்தாங்க. வேலைக்காரியா இருந்தாலும் உனக்கு அம்மா இல்லைங்கிற குறைய தீர்த்து வச்சவங்களே அவங்கதான். நமக்காகவே உழைச்ச அந்த நல்ல மனச நீ புண்படுத்திட்டேன்னு தான் நான் அப்படி நடந்துட்டேன். I'm sorry. உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேப்பீங்களா? நாங்கதான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாரு, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும், மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு சார். தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க குறைங்க சார்? சார் இப்படியா சார்? இல்ல தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க அடியா சார்? போய் கடப்பாரி வாங்க, குறை அவங்கிட்ட. உனக்கு லீவ் போறா. நீங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, நான் தோன்றேன். உங்க அண்ணன் இருக்காரு? அதோ அங்க இருக்காரு. ஹாய் பிரபா. ஹாய் பிரதீப். இப்ப நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் தெரியுமா? நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல இந்த கண்ணை முடிக்கணும். ஏன் சொல்றது செய்ய மாட்டீங்களா? நீ பிறந்ததே பேஸ்ட். அதுல உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. போடா. அண்ணன் மந்திரி அவரு போற இடத்துல எல்லாம் ரோஜா பூ மலையா போறாங்க. நீ மந்திரியோட தம்பி, நீ போற இடத்துல எல்லாம் செருப்பு மலையா போறாங்க. உண்மை சொன்ன ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம காலேஜ் பொண்ணுங்க முட்டுக்காட்டுக்கு போற ஆளுங்க. நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சு வச்சு மாட்டிக்கொண்டு வரா வரா
இத குடிச்சிட்டு கொஞ்சம் கிக்கா வேற எதுவும் நம்ம கேட்டாருங்கப்பா சார். அந்த சும்மா காரா பூட்டிக்கண்ணா எனக்கு ஒரு நல்ல குழந்தை கண்டதா. ஹலோ ஹலோ, இது கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, அவரு உங்க ஹஸ்பண்டா? ஓ, உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகுறதில்ல? சாச்சா, கடைசியா வந்தே வந்தேன். அவரு ஒரு நபரா? என்ன நீங்க? அவர் என்னோட பெரியப்ப பையன். முதலே சொல்லிருக்கலாமே, அப்ப சொல்ல இப்ப பசிக்குது. என் தங்கச்சுக்கு அநாகரிகமா நடந்துட்டு இருக்கு, உன்னை இங்கேயே என்னால அவமானப்படுத்த முடியும். ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஒழுக்கம் தான் என்னன்னு உங்க வீட்டுல பெரியவர் இருப்பாங்க, அவங்க கேளு, சொல்லுவாங்க. என் தங்கச்சுக்கு அநாகரிகமா நடந்துட்டு இருக்கு, உன்னை இங்கேயே என்னால அவமானப்படுத்த முடியும். பிரபு,
தெரியும். சொல்லுங்க என்ன விஷயம்? பிரபா அன்னைக்கு என்ன தங்கச்சிக்கிட்ட விளையாட்டுக்காக அப்படி பேசல. விளையாட்டுக்கு கூட வீர இருப்பது உங்களோட பழகிறது அவ விரும்பல. சிவலிங்கத்தோட தம்பி பிரதீப்புக்கும், அதாவது எனக்கும், ஜெயிலர் ஜெகநாதனோட பொண்ணு பிரபாவுக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். கைத்துல பலவந்தமா தாலி கட்ட மாட்டேன் மேடம். இப்பைக்கும்
யாருன்னு உனக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டு இருந்த நீ ஒண்ணு நீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா வாங்கிட்டு போய் செலவு முதல் சிறச்சிட்டு வா. அது இல்ல என்ன சொல்லையா, நம்ம பயல எந்த நாயை பிடிச்சிட்டு போயிடுச்சு உங்களுக்கு வெக்கமா இல்ல மரம் மாதிரி நிக்கிறீங்க. ஐயா ஆமிஷன் இருக்காரு எனக்கு தெரியா கண்ணுன்னா பொட்டையா சொல்ல வந்துட்டான். தாயா வா, நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது கண்டுக்கிறதே இல்லையா? ப்ரொமோஷன் வேணா மட்டும் மந்திரி சேர்க்கிறது ஓடி வந்துருங்க, கவர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? நானும் அப்பப்போ சொல்லவே உங்களை கவனிச்சுக்கிறேன் புரிஞ்சதா? எங்களுக்கு வேலை செய்யுங்க. என்ன விஷயம்னு சொல்லுவீங்கன்னா கீச்சிருவீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு என் தம்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டான் சொல்லிட்டேன். என்ன பண்ண போறீங்க? அந்த இலைய எடுத்து குடியா, தெளிவான குடியா, யாருக்கு பேசணும் பேசுங்க. ஒரு மந்திரி தம்பி நீங்க சொல்ற நினைக்க தெரியும். ஓகே சார். சார் இவர் உப்பு அரசியல் மந்திரி வந்துடுற சார். என்ன பேரு சார்? நீங்க மந்திரி எடுத்தவங்க மேலே சொல்லலையா? ஏயா இவர் மந்திரி எடுத்தவங்க மேலே சொல்லலையா? சாரி சார். சார் வாங்க சார். சார் இந்த ஹாட்டல் ஏதாவது சாப்பிடுங்களா சார்? ஸ்காட்ச் இருக்கு சார், தெரிஞ்ச இருக்கு சார். வாங்க சார். விஜய், என்னை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போன விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணாம். உங்க மனசுல வச்சுங்க சார். இந்த வீடு பிடிச்சிருக்கா? ஆ போலீஸ் ஸ்டேஷன் விட பெட்டர் சார். உங்களுக்கு ஹாட்டல் பிடிக்கன்னு சொல்லுங்க. அண்ணன் மந்திரியா இருந்தா இந்த நாடு உனக்கு ஓபன் பண்ணுங்க. நடிச்சது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மனசு கூட வச்சுக்கணும். காலேஜ்ல என்ன நடந்தது நாலு கோர்ட்ல கேட்டேன், என்னடா சொல்லுவேன் சார்? காலேஜ் கேண்டீன்ல எனக்கு பல கட்டாயமா தாலி கட்ட முயற்சி பண்ண இந்த வழக்கில் இருதரப்பில் வரும் சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்தும் சக மாணவன் மீது மீன் பழி சுமத்தியிருப்பது நிரூபணமாகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணவன் பிரதீப் சம்பவம் நடந்த அன்று கல்லூரிக்கு வரவில்லை. அவர் கல்லூரிக்கு அன்று விடுமுறை விண்ணப்பம் கொடுத்ததற்கான சாட்சியங்களும் கிடைத்துள்ளன. வாதியின் சார்பாக சம்பவம் நடந்ததற்கான எந்த சாட்சியங்களும் இல்லாததால் கோர்ட் மாணவி பிரபாவை வன்முறையாக கண்டிக்கிறது. வாதி பிரதிவாதி இருவரும் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கும் காரணத்தினால் இனி இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என வன்மையாக கண்டித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நடந்து சுற்றிக்காக மனசு போட்டு குழப்பிட்டாங்க. அதிகாரம் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க எதை வேணாலும் செய்யலாம். ஒரு நல்லவனை குற்றவாளியாக்கலாம், ஒரு கொலகாரனை நல்லவனாவும் ஆக்கலாம். இதுக்கு எத்தனையோ குற்றவாளிகள் வெளியில நடமாடிட்டு இருக்காங்க. அந்த சட்டம் அவங்களை ஒண்ணு செய்ய முடியல. ஆனா பாண்டவ அவங்களை சும்மா விட மாட்டான், நான் அவளை சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு கோர்ட் தண்டனையில இருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம், ஆனா பல பேர் முன்னால நான் பட்ட அவமானத்துக்கு பரிகாரமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், நான் உங்ககிட்ட லஞ்சமே வாங்காம லா படிக்க வைக்கிறேன், நீ என்னடா லட்சியமே இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அவ உடம்பு அனுபவிக்கிறதுக்காகவாவது அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். இது வசந்த லட்சியம் தான், கண்டிப்பா நீ தாலி கட்ட வேண்டியதான். கண்ட பையனை தாலி கட்டினா அலையறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தான். சீக்கிரமே ஒரு மாப்பிளையை பார்த்து பிரபாவுக்கு என்ன மாப்பிளை முடிவு பண்ணிருந்த? நான் ஒரு முடிவு கொண்டுட்டேன். ஜெயிலர் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளை நான் கொண்டு வரேன். நீ அவளை வாழ விட்டு திருப்பி அனுப்பிச்சிரு. பிரபா, உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா அமைச்சு கொடுக்கணும். அவசரப்பட்டு நான் ஏதாவது முடிவு எடுத்துட்டேன், அப்பா நம்முடைய லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இல்ல அப்படி நான் நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலையே. ஜெகநாதன் ஸ்பீக்கிங். நினைக்கிறேன் வருது. ஓஹோ, டேய் ஐயா ஏதோ பேச நினைக்கிறாரு, உங்களை பார்த்தோன்னு ஆஃப் பண்ணிட்டாரு, போங்கடா. அந்த இடம் ஏதோ தொழில் தொழில் நடிச்சுட்டு அதையும் தூக்கிட்டு போங்கடா. இந்த பாரு, நான் விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுறேனே. நான் மந்திரி, நீ ஜெயிலர்,
இதெல்லாம் என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. என் தம்பியும் பொண்ணும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்களாமே, தெரியுமா உனக்கு? எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம். என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்ல, சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விட்டுட்டு நீ. நானே உன்னை ஒரு தடவை இழுத்துட்டு போய் லாக்அப்ல போட்டிருக்க, ஞாபகம் இருக்க? நீ மறந்துருப்ப, நீ யாத்த கசுறன்னு தெரியுதா? தெரியும். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம பிட்டாக்கிட்டு அடிச்சுட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்த பொறுக்கிட்ட பேசுறேன். நான் பொறிக்கிறாயா? பிளாக்ல டிக்கெட் விட்டவன் தான். ஆனா இன்னைக்கு என் பொசிஷன் என்ன? லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துக்கு நல்லவன் ஆயிட்டையா? மக்கள்கிட்ட பல தரம் சொல்லி பாரு, நம்புறாங்களான்னு பாப்போம். மக்கள் இன்டெலிஜென்டியா அறிவாளிங்க? அதனால நான் மந்திரி. நீ எப்படி ஜெயிச்சு தெரியாதா? பாதி கல்ல ஓட்டு, மீதி காசு கொடுத்து வாங்கினது. அந்த ஜெயிலர் கொஞ்சம் தெனாவட்டா இருக்கான், அதான் என்ன குத்திப்பிட்டான். அவன் பொண்ணு வேற உன்ன கேவலப்படுத்திட்டான். இந்த சந்தர்ப்பத்துல சப்ஜெயில வச்சு நான் இப்படியே விஷயத்தை முடிச்சிடறேன். எனக்கு ஒண்ணும் தெரியல, தெரியாது. புரிஞ்ச நீ மந்திரியா இருப்பே. இரு, நீ என்ன பண்ற? அந்த மூணு பேரையும் அவங்களோட ரெண்டு பேரும் சேர்த்து ஜெயிலேருந்து தப்ப வச்சிரு. நீ கதவை திறந்தது அவங்களே போயிருவாங்க. ஐயோ, என்ன ஐயோ? பள்ளி தூக்கி ஜெயில ஜெகனாவு மேல போட்டுருவோம். நான் தப்பிச்சுப்பேன். நீ சப்ஜெயில தானியா? தலை இருக்க வால் ஆடவே கூடாது. ஒரு புள்ள அதிகாரி கடமை தவறினார், கொட்ட எழுத்துல பேப்பர்ல போட்டுருவாங்க. எப்படி நல்லா இருக்கு சார்? இன்னும் பாரு, போக போ, ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அந்த பயலுக்கு வேலை போகணும், அதுக்கப்புறமா என்னை அவமானப்படுத்தின அவனவன் பொண்ணும் ஊரவிட்டே போகணும். Thank you.
என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பே தெரியா? என்ன டிஎஸ் பட்டணம் படி காட்டுற மாதிரி ஆட்டி உட்கார்ந்து இருக்க? இல்ல சார் வரமாட்டேன் சார், வரமாட்டேன் உள்ள உட்கார்ந்து புரிஞ்சுறானா? சார் இனி கவர்மெண்ட் ஆடுறா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா நினைச்சுக்கிறோம் சொல்லிட்டு இருக்க. கவர்மெண்ட் பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோசனை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில் இருந்தா கவர்மெண்ட் வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாரம் போடுற நாய், உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கல. போறான் இதை போட்டாங்க போய் விளையாடி சார். எனக்கு வெள்ளையடிக்கிறேன் போட்டு சார். ஏன் இப்ப வெள்ளையடிச்சா உட்காந்து அது இல்ல சார், முதல் உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற பாவம் தான் எனக்கு ஜெயிலுக்கு வந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும். ஆமா சார், சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பள்ளி பசங்களுக்கு. அது விடுங்க சார், உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேட்கறானுங்க. அது இல்ல சார், இங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையேற்றதுக்கு? அது வாங்கிக்கல சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்குதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சி வீட்டுல வீட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. கால காலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலான்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்க, புடிச்சு கொடுப்பேன் கட்டி கொடுப்பேன் சொல்லு சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளடிக்க வர ஜெயிலத்து பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போற, நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க குடிக்க போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது, ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சம் கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளையடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓகே. வணக்கம். இறந்து போன உங்க அப்பாவுக்கு என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ரொம்ப படிச்சவங்க, இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்க அப்பாவை கொலை பண்ணாங்க நீங்க பாத்துருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. உங்க அப்பாவை கொலை பண்ணாங்க சாதாரண ஆளுங்க இல்ல. உங்க அப்பாவுக்கு இந்த கொலைக்காரங்களால பாதிக்கப்பட்டவனா? ஹலோ 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 கண்டுபிடிக்கணும். அஞ்சு பேர்ல கொலகாரம் இல்லை.
உனக்கு மொத்தம் வரும். இன்னைக்கு அவர் இல்லை, அவங்களால உனக்கு எந்த ஆபத்து வரும். மறுப்பா சொல்லு, நான் இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், இல்ல. பிரபா, குட்டியை உங்களை காட்டி கொடுக்க மறைக்கிற சட்டப்படி குற்றம். உங்களுக்கு காட்சி வேணுங்கிறதுக்காக வீட மறைக்காதீங்க. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் சொல்லுங்க, சொன்னாலும் சட்டம் அவங்க தண்டிக்காதே. என்ன சொல்ல சொல்லுங்க அம்மா, எக்ஸாம் வருது, என்ன ரெடி பண்ணிட்டியா? தேவைப்படாத, இப்பவே நான் ஜட்ஜ் ஆயிட்டேன். மேடம், கோட்டத்து காலி பண்ணத்தில் ஆர்டர் வந்திருக்கு. மகன்கள் பேசி கேட்டா புத்தி வர மாட்டேங்குது. ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருது, அது எப்படிங்க?
போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுல உங்க அண்ணன் நொறுக்குறல பிரச்சனை அண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அது சாதாரண கட்டை இல்ல, கருவேல கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க, தூக்கி அடுப்புல வச்சிருப்பாங்க, கால ஆட்டிட்டே தூங்க. உங்க அண்ணன் மாதிரி நீ நல்லா ஜோக் அடிச்சீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம் இருக்கீங்க, நீங்க சிறப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல, நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா பக்கம் எப்பலாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். என்னங்க சொல்றீங்க அம்மா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, வாங்க வேற. என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல, என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். அம்மா, நீங்க சும்மா படிக்கிற தொழில எந்த காலேஜில் கத்துக்கீங்க? அதே காலேஜில் சும்மா படிக்கும் போதுதான் கத்துக்கிட்டேன். கல்யாணம் கப்படி இல்லாம ஒண்ணு அப்படியே சொல்லிட்டீங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். சொல்லுங்க, உங்க அண்ணனுக்கு லெஷர் எழுதிட்டு வந்தது என்னங்க? கொஞ்சம் நகை இருந்தா எடுத்து வரீங்களா? போற வழின்னா மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வர அடிக்கணுமா? நாராயணா, அந்த ஜெயில பையில ஊரை விட்டு அனுப்பியான்னா, நம்ம பசங்க இப்படி ஒரேடியா உலகத்தை விட்டு அனுப்பிச்சுட்டானுங்களே. சரி, அனுப்பினதான் அனுப்புனாங்க, அவ பொண்ணையும் சேர்த்து அனுப்பிச்சிட கூடாது, அம்போன்னு தனியா விட்டானுங்களே. அந்த கொலையை பார்த்ததுக்கு சாட்சி அந்த பிரபா இருக்கான். தப்பிச்சு போன அந்த மூணு பேரையும் காட்டி கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரும். தம்பி, அந்த பொண்ணு தான் கொலை பண்ண மூணு பேரை காட்டி கொடுக்கலையாப்பா? இன்னைக்கு காட்டி கொடுக்கலையா, நாளைக்கு காட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ தான் அந்த கொலைக்காரன், உன்னையே காட்டி கொடுத்துட்டா? சார், அது வந்து இது எது நீங்க சொல்லிதான் சார் இந்த மூணு பேர் வெளியே வந்துச்சேன். யோ, இந்த கோர்ட்டு போய் சொல்லி தொலைக்காதையா, ப்ரமோஷன் வந்து புத்தியை காட்டுற பத்தியா? சார், இது நீங்க போட்ட பிச்சை சார். நீங்க கௌரவமான ஆபீசரு, யூனிஃபார்ம் போட்டிருக்க, பிச்சை இச்சங்களை கையை கிளப்படியா? தம்பி, நாம இதுல மாட்டிக்க கூடாது, பிரச்சனை ஒரு மாதிரியா போயிட்டு குயிக் ஆக்ஷன் எடுக்கணும். நீ வா, நீ உடனே செயலுக்கு போய் ஷூட்டிங் போன் சொன்னையா, தம்பியை உள்ள குடுத்துட்டு. என்னது சுண்ணாம்பு சேர்த்துல தானே அடிக்க சொன்னான், கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோ கீதம். தங்கச்சி சுண்ணாம்பு சுப்பிரமணியா, சுண்ணாம்பு அடிச்சானா? தங்கச்சி என்ன சத்தத்தையே காணும்? தங்கச்சி, 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியா, சுண்ணாம்பு சுப்பிரமணியா, சுண்ணாம்பு சுப்பிரமணியா. என்னது ஒரு சிம்பாலிக்கு தெரியுது, ஓடிக்கிடி போயிட்டீங்களா? அண்ணா நீ என் தெய்வம், அன்புக்கோர் அண்ணன், அண்ணா நீ வாழ்க, அண்ணன் ஒரு கோயில், அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது, அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லட்டு எழுதி வச்சிருது. சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ளப்பூரை கூட்டிட்டு போயிருச்சு. ஏய் மகனே, நீ எங்க போனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போறேன், உனக்கு நான் தான் தான் வாரன். பேசணும், சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். நீங்க எதுவுமே சொல்லி எழுப்பத்தி பிரபாவோட கல்யாணம் நடக்கும். யாரும்
வச்சு நீங்க வந்து காப்பாத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். யார் நீங்க? அப்புறம்
லேட்டா வந்து ரீசன் சொல்லுங்க. ரொம்ப சில்லியா இருக்கு. நீங்க திருட்டுத்தனமா உள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னீங்களே, அதுவும் சில்லியா தான் இருக்கு. இப்ப தெரிஞ்சுதா நமக்கு பெருசா தெரியறதுல எதிராளுக்கு சில்லியா தான் தெரியும். நீங்க அப்பா இதை பத்தி கூட உங்க கட்டணம் நான் அது சொல்ல அது ஒரு ரியாக்ஷன். அதுக்கு நான் கொடுப்பில்ல. ஆனா சந்தோஷமா இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு? ரெண்டு பேருக்கு. என்ன இல்ல அதை நீ சொல்லக்கூடாது. ஏன்? என்னால் நிரூபிக்க முடியும். சாட்சி நாட் நெசசரி. ரைட் ஹேண்டடா பிடிப்பேன். அப்படித்தான் மந்திரி தம்பி பிரதிதினம் பிடிச்சீங்க. என்ன ஆச்சு இப்ப நீங்க உள்ள வந்தீங்களே, அதே வழியா தான் சட்டமும் வெளியே போயிடுச்சு. சட்டத்தை அறகுறையா கத்துக்கிட்டு எதையும் சாதிக்க நினைக்கிறியா? எதையும் இல்ல, நினைச்சது மட்டும்தான். அதே சட்டத்தால நான் நினைக்கிறத நடத்தி காட்டுறேன். இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தேவையில்லாத விஷயம். கொலையாளிய கொலகாரிய கண்டிப்பா பிடிப்பேன். தேங்க்யூ. என்ன விஜய், தொடர்ச்சியா ரெண்டு கொலை நடந்திருக்கு. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கமா இல்ல? உயிரோட கொலகாரன் பிடிக்க போறேன்னு சொன்னீங்க, ஒவ்வொருத்தரும் செத்துட்டு இருக்கான். நீங்க என்ன காரணத்தை சொன்னாலும் கேட்க நான் தயாரா இல்ல. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். ஒன்னு கொலையாளி, இன்னொன்னு தப்பிச்சு போன கைதி. ரெண்டு பேரையும் பிடிச்சு நீங்க டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கல. அந்தவா இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்துறோம். சாமி யாரு? சுவாமி அடியின் பாவ ஆத்மா. எனக்கு விமோசனம் உண்டா சாமி? நீ பாவ மன்னிப்பு கேட்கற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாட நகைச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்கற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. பாருங்க சார். சார் ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்திரியா? நீ போலீஸ் இலாக்காத்தாண்டா மாறு வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார் உங்க தங்கைக்கு ஒரு கீதம். அத ஜெயில வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு. போ. நீங்க தான் தப்பிச்சு போல பேரு உடம்பு இருந்திருக்கீங்கன்னு தகவல் வந்திருக்கு. இப்படி உங்க மேலருக்கு வந்து தகவல் வந்து அதை நான் நம்ப சொல்றீங்களா? கான்சலன் நீங்க யாரு உங்களுக்கு தெரியுதா? நீங்க தப்பிக்கிட்ட கைதிகளா? தப்பிச்சு போனவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டீங்களா? மிஸ்டர் நாராயணன், இவங்களை யார் தப்பிக்க விட்டது? இந்த உண்மை நீங்க சொல்லலைனா நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்க தான் முடிவெடுக்கணும். சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். வாப்பா வா. உன் கூட்டாளிங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது அந்த ஜெயிலர், நீ, நான், மூணு பேர் தான். அதுலயும் அந்த ஜெயிலர் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் அவனை லெப்ட் அண்ட் ரைட் அடிக்கிற அடியில எல்லாத்தையும் கட்டிடுவான். இந்த கொலைக்கு யாரு காரணம் கேட்டா ஒன்னையும் என்னையும் தான் மாட்டி விடுவான். உனக்கு பரவாயில்ல, ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. தேங்க்ஸ். ஆனா நான் மந்திரி, உங்களை பயன்படுத்தி நான் பண்ண ஊழல்லாம் வெளியில தெரிஞ்சது என் பொழப்பு நாடி போயிடும். அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சட்டசபையில ஆளுங்கட்சியின் அராஜகத்தை கவனித்தீர்களான்னு கூச்சல் கூப்பாடுலாம் போடுவாங்க. விசாரணை கமிஷன் வரும், என்னை உள்ள தள்ளிடுவாங்க. அதனால அந்த ஜெயிலர் கோர்ட்டுக்கே போகக்கூடாது. அவன் உண்மையை கக்கிறதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டிடணும். ஓஹோ, ஜெயிலர் உயிரோடு இருந்தா உங்களுக்கு ஆபத்து, நீங்க உயிரோடு இருந்தா எனக்கு ஆபத்து இல்லையா? எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறியே. உனக்கு ரொம்ப பேராசை. அதனால 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 ஒரு போட்டோ கொடுத்து டிஃபரெண்ட் ஃபீல் பண்ண சொன்னேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார்.
போடுங்க. இந்த கம்ப்யூட்டர்ல சில படம் கட்டப்படும். அதுல அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தது யாரும் சொல்ல முடியுமா? யாருமில்லை. மூணு பேர் எங்கிருந்து வந்தான்னு தெரியல. என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்டாட்டி என் ரெண்டு தங்கச்சி கையை கால கட்டி போட்டுட்டு கற்பை வச்சுட்டாங்க. தொட்டில் என் மாமா ஒரு சத்தம் அவங்களுக்கு பிடிக்கல, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டானுங்க. மானம் போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி விஷத்தை வாங்கி என் ரெண்டு தங்கச்சிகளுக்கும் கொடுத்து அவளும் குடிச்சு செத்துட்டான். ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ நாலு பணத்தை தான் பார்த்தேன், கத்துன கதர்ன அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அந்த மூணு பேரும் இந்த இடத்துக்கு அருவாலோட போன. அதே அருவாலால என் காலை வெட்டி என்ன நிலைமை காலாக்கிட்டானுங்க. இவ்வளவு நாளா போலீஸும் கவர்மெண்டும் அவங்களுக்கு துணையா இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. என்ன ஒருத்தன் பாக்கி இருக்கான், அவனை நீதான் பழி வாங்கணும். என்னால முடியல, அந்த மூணாவது அளவுக்கு இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன். மாமா மாமா இங்க சொல்லு, உங்க அண்ணனை கொல்லவே அவதான் சொல்ல சொல்ல சொல்றேன். அவன் இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. We'll be right back.
சிறைச்சாலையில் தப்பிச்சென்று தலைமைச் சிறை அதிகாரி ஜெகநாதனை கொலை செய்தவர்களில் சந்தேகத்துக்குரியவன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டான். மேலும் மந்திரி சிவலிங்கத்தின் கொலைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருப்பதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இன்று நிருபரிடம் தெரிவித்தார். I, having been enrolled as a member of the Bar Council, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties without fear of favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. இருக்கு என்ன சார்?